எல்லாம் போட்டு வச்சிட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃபோன் நம்ம புதுசாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டி கையை வச்சு எதையோ பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னாகும்? அது நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமா? ரிசல்ட் வருமா? நான் பாட்டி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி எதையோ பண்ணுவேன், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு சவுண்ட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும் பார்ப்பேன், வேறு எங்கேயோ யாருக்கோ கால் போகும். ஸோ இஷ்டத்துக்கு அது தாறுமாறாக வேலை செய்யும். நான் எதிர்பார்க்குற மாதிரி அது வேலை செய்யாது. ஏன் நான் எதிர்பார்க்குற மாதிரி அது வேலை செய்யலை? ஏன்னா அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி நம்மளாக நிறைய ரூல்ஸ் உள்ளே போட்டு வச்சுக்கிறோம். நான் இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் நான் ரியாக்ட் பண்ணோம், எனக்கு பயமே வரக்கூடாது, நான் ஆம்பளை எனக்கு பயமே வரக்கூடாது, நான் அழவே கூடாது ஆம்பளை, நான் வந்து இப்படி இருக்கக்கூடாது, நான் ஃபெயில் ஆகக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு காமம், எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இப்படிலாம் ஒரு கேவலமாக எண்ணம் வரலாமா, இந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த உணர்வு வரக்கூடாதுன்ட்டு நம்மளாக ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் ரூல்ஸ் போட்டு வச்சுதாவது சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டாவது ரூல்ஸ் போட்டோமா? தெரியல. மனசு எப்படி வேலை செய்யுதுனே தெரியாமல், எப்படி ஃபோன் எப்படி வேலை செய்யுதுனே தெரியாமல் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி மனசு எப்படி வேலை செய்யுதுனே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ரூல்ஸ் போட்டு வச்சுட்டா அப்புறம் அது நம்ம இஷ்டத்துக்கு கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறது எப்படி? தப்பு தானே அது, இல்லையா? அப்போ நம்ம மனசை கிளியராக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கிட்ட ரூல்ஸ் போட்டாலும் அது பரவாயில்ல.